ஹைதராபாத்திலிருந்து துபாய்க்கு நூதன முறையில் கடத்த முயன்ற வெளிநாட்டு ரூபாய் நோட்டுகளை வருவாய் புலனாய்வு அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். ரகசிய தகவலின் பேரில் பயணிகள் இரண்டு பேர் கொண்டு சென்ற இனிப்பு மற்றும் பிஸ்கட் பெட்டிகளை அதிகாரிகள் சோதனை செய்தனர். அதில் இனிப்பு மற்றும் பிஸ்கட் பெட்டிகளின் அடிப்பகுதியில் கட்டுக்கட்டாக வெளிநாட்டு ரூபாய் நோட்டுகள் மறைத்துக் கொண்டு செல்ல முயன்றது தெரியவந்தது. இதனையடுத்து 1,48,00,000 ரூபாய் மதிப்புள்ள வெளிநாட்டு ரூபாய் நோட்டுகளை பறிமுதல் செய்த அதிகாரிகள் நூதன கடத்தலில் ஈடுபட்டவர்களிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். பிரதமரால் துவங்கப்பட்ட ஜல்சக்தி அபியான் திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது. அதன்படி தருமபுரியில் இரண்டாம் கட்டமாக மத்திய அரசின் குழுவினர் ஃபைபர் நத்தம் பெரிய ஏரியில் 500,000 ரூபாய் மதிப்பிலான குடிமராமத்து பணியை தொடங்கி வைத்தனர். அதனைத் தொடர்ந்து தென்கரை கோட்டை ஊராட்சி சமுதாய கூடத்தில் அமைக்கப்பட்டுள்ள ஜல்சக்தி அபியான் மழைநீர் சேகரிப்பு பணியை பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். முன்னதாக மத்திய குழுவினர் மகளிர் சுய உதவிக்குழு மற்றும் பள்ளி மாணவர்களுடன் இணைந்து 654,000 ரூபாய் மதிப்பீட்டில் 2,000 மரக்கன்றுகள் நடும் பணியையும் தொடங்கி வைத்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதியில் ஒருங்கிணைந்த பள்ளிக் கல்வித்துறை சார்பில் மாற்றுத்திறன் கொண்ட மாணவர்களுக்கான மருத்துவ மதிப்பீட்டு முகாம் நடைபெற்றது. முகாமில் 21 குறைபாடுகள் கொண்ட 220 குழந்தைகளுக்கு உதவி உபகரணங்கள் உதவித்தொகை வழங்க பரிந்துரைக்கப்பட்டது. மேலும் சென்ற ஆண்டு முகாமில் பங்கேற்று நடக்க முடியாமல் சிரமப்பட்ட திருக்கழம்பூர் மாணவி கார்த்திகா தொடர் சிகிச்சை மூலம் நலம் பெற்றதையடுத்து அவருக்கு பாராட்டுகள் தெரிவிக்கப்பட்டது. ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே உள்ள கிராமப் பகுதிகளில் குடிமராமத்து பணிகள் நடைபெற்று வருகின்றன. தாளவாடியில் மழை இல்லாததால் நீர்நிலைகள் வறண்டு காணப்பட்டது. குடிமராமத்து பணிகள் விறுவிறுப்பாக நடந்து வருவதால் நிலத்தடி நீர்மட்டம் உயரும் என்று விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் பெண் ஒருவர் வெட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கில் இருவருக்கு மகளிர் நீதிமன்றம் ஆயுள் தண்டனை விதித்துள்ளது. தானேந்தல் பகுதியைச் சேர்ந்த முனியசாமியின் மனைவி சுப்பம்மாள் என்பவரை கடந்த 2014 பெருங்குளம் பகுதியைச் சேர்ந்த ஜெயக்குமார் கணேசன் ஆகிய இருவர் வெட்டி கொலை செய்தனர். இந்த வழக்கை விசாரித்த தூத்துக்குடி மகளிர் நீதிமன்றம் இருவருக்கும் தலா 5,000 ரூபாயும் ஆயுள் தண்டனையும் விதித்து தீர்ப்பளித்தது. காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்டது இந்திய நாட்டின் உள்விவகாரம் என அமெரிக்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் மார்க் எஸ்பர் தெரிவித்துள்ளார். ஒரு நாட்டின் உள்விவகாரம் குறித்து கருத்து தெரிவிப்பது முறையானது அல்ல என்றும் அவர் தெரிவித்துள்ளார். முன்னதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மார்க் எஸ்பரும் தொலைபேசி மூலம் உரையாடியுள்ளனர். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.